ஹாய் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சர்ச்சிங் பேர்ட்ஸ். இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பா, நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேனி மெயின் ரோட்டில், அதாவது தேனியிலேருந்து ஆண்டிப்பட்டி போகிற வழியில் பார்த்தீங்கன்னா, திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெயின் வித்தியாசமான ஒரு பெட்டியோடு நின்றுருந்துச்சு. ஏன்னா ஒரு வித்தியாசமான இன்ஜின் ஒரு வித்தியாசமான பெட்டியோடு நிற்கிதுன்னு பார்த்தேன், அங்கே வந்து எலக்ட்ரிஃபிகேஷன் ஒரு எலக்ட்ரிக் இன்ஜினே வந்து நின்றுருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஸோ அந்த வேலைப்பாடுகளாக நடந்துட்டுருக்கு, அப்டேட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த எலக்ட்ரிக் லைனை வந்து சரி பண்ணிகிட்ருக்காங்க. ஆல்ரெடி வயர் கொடுத்துருந்தாங்க இல்லையா, ஸோ அதை வந்து இன்னும் கொஞ்சம் மேற்கொண்டு அதை சரி பண்ணிகிட்ருக்காங்க பணிகள். ஆனால் வெயில் அந்த இடத்துல 5 நிமிஷத்துக்கு மேலே அங்கே வீடியோ நின்று எடுக்க முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு வெயில் ஒன்று தாக்கம் பயங்கரமாக இருந்துச்சு. நான் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக சரியாக 2 மணி இருக்கும். இந்த 2 மணிக்கும் வேலை பார்த்துட்ருக்காங்க இந்த வெயிலில் அந்த கம்பி அந்த இதில் உட்காந்துட்டு. ஸோ உண்மையிலேயே அவங்கள பாராட்டணும். இதில் பணியாற்றக்கூடிய பணி செய்யக்கூடிய அனைத்து ஊழியர்களுக்கும் சர்ச்சிங் பேர்ட் சார்பாக வந்து ஒரு நன்றி பாராட்டுக்கள். நம்ம வேலை செய்கிறோம், காசு வாங்குகிறோம், அது வேறு விஷயம். பட் இந்த உழைப்புன்னு இருக்குல்ல இந்த நேரத்தில், அது ரொம்ப பெரிய விஷயம். 5 நிமிஷத்துக்கு மேலே நம்மளால் அந்த ரோட்டில் நிற்க முடியாது. பட் அந்த இடத்துல வேலை செய்கிறாங்கன்னா ரொம்பவே அது பாராட்டணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இது வந்து ரொம்பவே அப்டேட் பண்ணிட்டுருக்காங்க. இது கூடிய சீக்கிரமே நமக்கு கிடச்சிரும்னு நினைக்கிறேன், இந்த எலக்ட்ரிஃபிகேஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம். ஏன்னா அதற்காக தானே அடுத்த அப்டேட்டே நமக்கு அதுதான், அடுத்து நம்ம எலக்ட்ரிக் இன்ஜின் வந்த வர்றதான் வந்து நமக்கு அப்டேட்டே. இதற்கிடையில் நண்பர்கள் நிறையா கருத்துக்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அதில் ஒரு நண்பர் வந்து அவரோட பேரை சொல்ல விரும்பலை. ஸோ அந்த நண்பர் என்ன சொல்லியிருக்காரு, இங்கிலீஷில் எழுதியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்க, உங்களுக்கு அதாவது நம்ம போடியிலேருந்து சென்னை வரைக்கும் ஒரு ட்ரெயின் வேகமாக இவ்வளோ சீக்கிரமாக உங்களுக்கு விட்டது பெரிய விஷயம். நீங்கள் நடந்தால் அடுத்த அப்டேட் வேறு ஸ்டேட்டுக்கு போகிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அது தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் வந்து ஃபியூச்சரெலாம் வந்தாலும் வரலாம், வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, அது எப்படி நீங்கள் இதை சொல்லலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அவரோட எண்ணங்கள். ஏன் அப்படி நினைக்கிறாருன்னு தெரியல. இப்போ வந்து எங்களுக்கு போடியிலேருந்து சென்னை வரைக்கும் இந்த ரயில் வருதுன்னா நம்மளோட இந்த மக்களோட விருப்பம் தான், இந்த மக்களோட கோரிக்கை தான். இந்த மக்கள் இங்கேருந்து ட்ராவல் பண்ணலாம், ட்ராவல் பண்ணணும், தங்களோட தேவைகளை பூர்த்தி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதுக்காகத்தான் இங்கேருந்து இதெல்லாம் நம்மளாம் நினைக்கிறதுனால நம்மளோட செயல் வடிவத்தால் தான் இப்போல்லாம் நடந்துட்டுருக்கு. அதை விட்டு நம்ம எதுவுமே கேட்காம அவங்களே செய்வாங்களா? எதுவுமே நண்பா. இப்போ நான் சொல்கிறதுனால அது உண்மையாகிறாது இல்லையா? இப்போ தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் வந்து நம்ம வந்து தேனியிலேருந்து இயக்க போகிறாங்க, போடியிலேருந்து இயக்க போகிறாங்க, போகிறாங்கன்னு சொல்லலை. என்றைக்காவது ஒரு நாள் இந்த மாதிரி எலக்ட்ரிஃபிகேஷன் நடந்து வீட்லேயே அமைச்சு நண்பர் ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தார், வெளி ஸ்டேட்டுக்கெல்லாம் ரயில் விடணும், அப்போ தான் வந்து எல்லாருக்குமே யூஸாக இருக்கும், நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். ஸோ அப்போ அவரோட எண்ணங்கள் எப்படி இருக்குது, உங்களோட எண்ணங்கள் எப்படி இருக்குது? அதேமாதிரி நிறைய வேறு வேறு நண்பர்கள் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப நன்றி. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ போடி டு மதுரை மாதிரி நாங்கள் திண்டுக்கல்லேருந்து வரணும், ரயில் பாதை அமைக்கணும், உசலம்பட்டி வழியாக ஒரு ரயில் பாதை அமைக்கணும்னு ஒரு நண்பர் சொல்லியிருந்தார். அப்புறம் வந்து திண்டுக்கல் டு குமிளி அந்த சாலை என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தார். உங்களோட கேள்விகள் வந்து ஏற்கனவே 2-வே இருக்கக்கூடிய அந்த சாலை வந்து 4-வே அல்லது 6-வே அப்படின்ற மாத்திர மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் இன்னும் இதற்கான அப்டேட் இன்னும் எதுவும் கிடைக்கல. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா போடியிலேருந்து உசலம்பட்டி வரையும் நேராக ஒரு பைபாஸ் வந்து ஒரு அமைக்கிறதா ஏற்கனவே அறிவிச்சிருந்தாங்க, அதுவும் இன்னும் அப்டேட் இல்லாமல் இருக்குது. கண்டிப்பாக அந்த அப்டேட் வரும். இப்போ ஆண்டிப்பட்டி ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா அதேமாரி அந்த க்ரெயின் மாதிரி ஒரு வண்டி, மின் கம்பங்கள் நடக்கூடிய அந்த வண்டி அங்கே நின்றுருந்துச்சு. ஸோ அங்கே நின்று பார்க்கும்போது அதை வியப்பாக பார்த்தாங்க எல்லாருமே, இது என்ன வித்தியாசமான ஒரு ட்ரெயினாக இருக்குது, வித்தியாசமான ஒரு இன்ஜின் பெட்டியாக இருக்கேன்ட்டு பார்க்கவே நல்லா இருந்துச்சு. கூட்டம் அதாவது பார்த்தீங்கன்னா மதுரைக்கு ட்ராவல் பண்ணக்கூடிய மக்களோட எண்ணிக்கை அதிகரிச்சுட்டே இருக்குது. ஆண்டிப்பட்டில எவ்வளோன்னு அந்த இவ்வளோ பேர் ஸ்ட்ரென்த் இருக்காது. பட் இன்றைக்கி வந்து யதார்த்தமாக வந்து இந்த ட்ரெயின் இங்கே நடந்ததுனால செகண்ட் பிளாட்ஃபார்ம் வந்து தேனியிலேருந்து மதுரைக்கு போகிற வண்டி வந்துச்சு. ஸோ அதனால் கூட்டம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருந்துச்சு. அதேமாதிரி இந்த மேலே வந்து ஆர்ச் இருக்கு இல்லையா, ஸோ இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் போகக்கூடிய அந்த பாதை மேக்ஸிமம் யாரும் யூஸ் பண்ணுறது இல்லை, எல்லாருமே அந்த லாஸ்ட் வரைக்கும் போயிட்டு அந்த கீழே இறங்கி அந்த பக்கம் பிளாட்ஃபார்ம் ஏறி வராங்க. ஏன்னா இவ்வளோ தூரம் ஏறி அந்த பக்கம் இறங்குறதுக்கு கஷ்டப்படுறாங்க, பேக்கெல்லாம் வச்சுருக்காங்க இல்லையா, லக்கேஜெல்லாம் வச்சுட்டு போகிறது கொஞ்சம் சிரமமாக இருக்குது. இதே வந்து நம்ம வந்து இப்போ எதர்ச்சியாக வந்து நம்ம சொல்கிறோம், இப்போ சென்னையிலையோ தாம்பரத்து இந்த மாதிரி நிறையா இடத்துல பார்ப்போம் எஸ்கலேட்டர் இருக்கும், ஏறிண்டா நேராக போய் இறங்கிடும். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கணும், ஃப்யூச்சரில் இந்த மாதிரி வந்தால் நல்லாயிருக்கும். ஃப்யூச்சர்
ஸோ ரயிலில் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம், இந்த ரயிலில் டாட்டா காட்டுற பழக்கம்ன்றது நம்ம நம் அந்த ஒரு நபர்கள்ட்ட மட்டும்தான் இருக்கும். ஒரு சில நபர்கள் அந்த மனசில் எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் அந்த என்ஜாய் பண்ணுற மனசு தான் அது. நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போதே ஒரு நண்பர் வந்து உள்ளேருந்து கை காட்டு டாட்டா காட்டினார். அவர் ஏன் டாட்டா காட்டணும், அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் அதுக்குள்ளே, அவருக்கு ஒரு ஆசை. அந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறதே ஒரு வேறு விஷயம், வெறும் ட்ரெயின் போகிற ட்ரெயினை வந்து நம்ம கீழேருந்து டாட்டா காட்டுற பழக்கமும் இருக்குது. இன்னும் இருக்குது, இந்த ட்ரெயின் வந்து ட்ராவல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கீழே இருந்த மக்கள் வந்து தோட்டத்தில் வேலை செஞ்சிட்ருப்பாங்க, அங்கேருந்து டாட்டா காட்டிட்டுருப்பாங்க. உண்மையிலே அழகாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், ஆண்டிபட்டி ரயில்வே ஸ்டேஷனில் தண்ணியெல்லாம் காணாம் தண்ணியெல்லாம் ஒன்றும் வரல அப்படின்னு சொல்லிட்டு, பட் இன்றைக்கி டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், தண்ணி வந்துச்சு. பிளாட்ஃபார்ம்குள்ளே மட்டும் தண்ணி வந்துச்சு, வெளியே இன்னும் கொஞ்சம் தள்ளி போய் நம்ம ப்ரெஸ் பண்ணி பார்த்தோம்னா தண்ணி வரல, அவ்வளோதான் ஜஸ்ட். அதே மாதிரி ஒருவேளை ட்ரெயின் வர்ற அந்த டைமுக்கு மட்டும்தான் தண்ணி எடுத்து விட்றாங்கன்னு நினைக்கிறேன், எல்லா நேரமும் அங்கே இருக்காதுன்னு நினைக்கிறேன். மற்ற நேரங்கள் எதுவுமே செயல்படலை, ட்ரெயின் வர்ற டைமிங்க்கு மட்டும் அது ரன் ஆகும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி போடியிலையுமே நான் பார்த்தேன், தண்ணி எல்லாம் வரலை, அந்த டைத்துக்கு தான் வரும்னு நினைக்கிறேன். ஸோ அதேமாதிரி உங்களோட கமெண்ட்களை என்னன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு நண்பர் கேட்டிருந்தார், போடி அருகாமையில் கூடிய ஒரு பகுதியில் வந்து சப்வே கட்டிட்டுருக்காங்க, அந்த சப்வே வந்து எடுத்து போடுங்க நண்பா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதை பற்றி நான் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்கேன் நண்பா, கண்டிப்பாக அந்த வீடியோ கிடச்சோன்னே உங்களுக்காக அந்த வீடியோ வந்து சேர்ந்துடும். ஸோ அதேமாரி இன்னொரு நண்பர் என்ன சொல்லியிருந்தாருனா, நீங்கள் ஏன் தேனி, போடி, ஆண்டிபட்டி இந்த பகுதியே சுற்றிக்கிருக்கீங்க, உங்களுக்கு வேறு பகுதிக்கு போக முடியலையா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரியை கேட்டிருந்தார். அப்படி இல்லை நண்பா, வெளி மாவட்டங்களில் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் யூடியூப் சேனலே எடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்தை அப்டேட் வந்து அந்தந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய நண்பர்கள் பண்ணுறாங்க, ஒரு இன்ட்ரெஸ்ட்டோடு பண்ணுறாங்க. அதே மாதிரி நம்ம மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு ரயில்வே நியூஸை வந்து நான் வந்து அப்டேட் பண்ணுறேன், தட்சால் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட், அவ்வளோதான். அதுக்காக அங்கே போக முடியல, அங்கே போக முடியலை அப்படின்ற மாதிரி அவரோட எண்ணம் அப்படி இருக்குது. எனவே நண்பா, உங்களோட கருத்துக்கள் என்னன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பா. முடிஞ்சளவு உங்களோட கருத்துக்கள் மற்றவங்களை புண்படாத வகையில் நடத்துங்க. அதே அந்த நீங்கள் சொல்கிற வாக்கியத்தை மறுபடியும் இன்னொருத்தவங்க உங்களுக்கு சொன்னால் எப்படி இருக்கும் அப்படின்றத நண்பர்கள், ஒரு சில நண்பர்கள் அந்த கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கு எனிவே வணக்கம் நண்பா, அடுத்த வீடியோவில் பார்த்துடலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பா. அதே மாதிரி அந்த நண்பர் கமெண்ட் பண்ணதை வந்து நான் ரிமூவ் பண்ணிட்டேன். அந்த கமெண்ட்ன்றது நான் படிக்கிறது மட்டும் இல்லை, மற்ற எல்லா நண்பர்களும் தெரிஞ்சிருக்கிறதுக்காக தான் அந்த கமெண்ட் பாக்ஸே நான் வந்து அதை படிக்கிறது. எல்லா நண்பர்களும் எல்லா அப்டேட்டும் தெரிஞ்சுக்கலாம்ன்றதுக்காக தான். வணக்கம் நண்பா.